தலைப்புச் செய்திகள். மக்கள் நல்வாழ்வுக்காக தொலைநோக்கு திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். இந்தியா மத்திய ஆசிய நாடுகள் இடையேயான முதலாவது உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான்காம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியீடு. மத்திய அமைச்சர் அமித்ஷா பல்வேறு பிரச்சார பேரணிகளில் பங்கேற்பு. ஆளில்லா விமானங்களுக்கு சான்றளிப்பதில் வெளிப்படையான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதி. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாட்டுகளை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. பிப்ரவரி 1ஆம் தேதி பள்ளிகளை திறக்க பரிந்துரைத்திருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வரும் சனிக்கிழமையும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெய்ஜிங்கில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் எதிரொலி. கொரோனா பரவல் அச்சுறுத்தலால் கடும் கட்டுப்பாடுகள்.